எம்டிசிவி ஆஃபீஸ் பேரர்ஸ் முத வணக்கம். இதை முதல் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு வந்து இந்த ஐடியாவே ஒரு புதுமையான ஐடியா. எனக்கு இன்னைக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், சின்ன லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், பெரிய அது ஒரு க்வெஸ்டனே கிடையாது. இதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னைக்கு இந்த 19 கேட்டகரி வந்து இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லிடுறேன். எனக்கு இங்கே உட்கார்றதோட அங்கே உட்காரணும் தான் ஆசை. இல்லை சீரியஸாக வந்து நாங்கள்லாம் விளாண்டு அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிரவுண்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் அன்னைக்கு எங்களுக்கு கிடையாது. உண்மையாகவே இன்னைக்கு டிஎன்சிஏ டெவலப் ஆயிடுச்சு, டிஎன்சிஏ சப்போர்ட்டில் எல்லா அசோசியேஷனும் டெவலப் ஆகுது, எல்லாம் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணன் டீம் ஸ்பிரிட்டை பற்றி பேசினார். உண்மையாகவே இன்றைக்கி நான் காலைல வரப்போ எழுந்திருக்கிறப்ப ட்விட்டரில் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். இந்தியாவில் வந்து ஆறு பேர்த்தில் ஒருத்தங்க வந்து டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாம் தெரப்பி எல்லாம் அதெல்லாம் இதுதான் பிக்கெஸ்ட்டு தெரப்பி. நீங்கள் எல்லாம் கிரவுண்டில் போய் எல்லோரும் அந்த 3.5 மணி நேரம் வந்து எனக்கெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். நாங்கள் கோபி நாங்கள்லாம் மெட்ராஸில் வந்து லீக்லாம் ஆடுறப்ப அவ்வளோ என்ன ஃபோன் வரும், ஆஃபீஸ் இருக்கும், இந்த 3.5 மணி நேரம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம விளாடுறது அங்கே சாப்பிட்றது அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ஸு எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, எல்லாம் காலைல வந்தால் ஒரு வாரம் 10 நாள் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பேசிட்டு சிரிச்சுட்டு இதுதான் பெரிய டிப்ரெஷனுக்கு ஒரு பெரிய க்யூரே தான். உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் ஐபேடு ஃபோனு இதிலே மூழ்கி போயிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கிரிக்கெட்டு இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு இருக்க ஒரு ரீச் வந்து பெரிய ரீச். நான் ஒரு பெரிய ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவரை மீட் பண்ண ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நீங்கள் உங்கள் பையன் என்ன பண்ணுறாப்புல இப்போ ஏதாவது ஸ்போர்ட்டில் போட்டிங்களான்னாங்க. எவ்ரிடே 4 to 5 வந்து ஃபுட்பால் அனுப்புகிறேன். என்ன நீங்கள் ஃபுட்பால் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. 5 வயசுதானே அது, நான் ஃபுட்பால் அனுப்புகிறேன் அப்படின்னே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இன்றைக்கி இந்தியாவில் ரீச்சின்னு இருக்குது 10 ஸ்போர்ட்டில். ஃபஸ்ட்டு கிரிக்கெட், செகண்டு கிரிக்கெட், தேர்டு கிரிக்கெட், ஃபோர்த்து கிரிக்கெட், ஃபிஃப்த்து கிரிக்கெட், 6th கிரிக்கெட், 7th கிரிக்கெட், 8th பேட்மிண்டன், 9th பேட்மிண்டன், 10th பேட்மிண்டன். இதுதான் உண்மை. அவர் வந்து விராட் கோலியோட இருந்திருக்காரு, தோனி கடியில் இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமாக சப்போர்ட்டுவாக இருக்குது. அவரோட பிக்கெஸ்ட் ரீச் இருக்கிற ஸ்போர்ட்டில் கிடைக்குதுன்றப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி மதுரைக்கு ஆடுறோம், அடுத்து ஸ்டேட் ஆடணும், அடுத்து இந்தியாவுக்கு ஆடணும். இந்த கிரவுண்டு இது எல்லா ஃபெசிலிட்டிக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண அவங்க நல்லமணி குரூப் இங்கே இருக்காங்க செல்லா, அப்புறம் அவங்க பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் சொல்லிக்கும் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்துலலாம் இடம் இருக்குன்னாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது அவங்க எல்லாத்துக்கும் மரியாதை பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சால்வை போட்டு நீங்கள் இவங்க எல்லாத்துக்கும் மரியாதை பண்ணணும், எங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா விளாடுங்க. 100 அடிங்க, 5 விக்கெட் எடுங்க, 10 விக்கெட் எடுங்க, உங்கள் 30 ரன் கூட ஒரு மேட்ச் வந்து அது 100 மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் 100 அடிக்கணும், 50 அடிக்கணும் விளாடாங்க, விளாடணும் ஃபுல் 100% கொடுக்கணும்னு நினைக்கிங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மேட்ச் பாருங்கள் நிறையா. நாங்களாம் வந்து கோச்சிங்லாம் அந்த டைமில் வந்து அங்கேருந்து போகிறது எல்லாத்துக்கும் கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்காது. இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் எப்படி இன்றைக்கி இருக்க ஃபெசிலிட்டியோடு அடுத்த வருஷம் இதே டைமில் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், அது நாங்கள் கேரண்டி பண்ணுவோம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி, அதனால் நீங்கள் எவ்ரிடே உங்களை எக்ஸல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரிக்கெட் மேட்ச் நிறையா பாருங்கள், கமெண்ட்ரி கேளுங்கள், இது வால்யூம் வச்சு கமெண்ட்ரி கேட்டு மேட்ச் பாருங்கள். நான்லாம் கிரிக்கெட் கற்றுக்கிட்டது அந்த மாதிரி தான். அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் முன்னாடி பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுக்கு முதல் நன்றி. நல்லா விளாடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள்.